ஃபாஸ்ட் கடை வைத்திருந்த ஒருவர் சொன்னது. நம்பர் ஒன், நாங்கள் அன்று வாங்கிய சிக்கன் மட்டுமே உபயோகப்படுத்துவதில்லை. இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு முன்பு வாங்கிய மிஞ்சிய சிக்கனை தான் அதிகமாக யூஸ் செய்வோம். அதை வினிகரில் கழுவி யூஸ் பண்ணும்போது அந்த கெட்டுப்போன வாடையை கஸ்டமர்கள் அறிவது இல்லை. இரண்டாவது, சிக்கன் ரைஸ் செய்யும் போது வெள்ளையாக உள்ள சிக்கனை சிகப்பாக மாற்ற ஆரஞ்சு பவுடரை யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது ஒரு தடை செய்யப்பட்ட பொருள். அந்த ஆரஞ்சு பவுடரை உங்கள் கையில் கொட்டி திருப்பி நீங்க கழுவினால் கூட அந்த சிவப்பு சாயம் உங்கள் கையில் இரண்டு நாட்களாக இருக்கும். அப்ப அது உங்கள் வயிற்றுக்குள் போனால் என்னவாகும் என்று நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது, சோயா சாஸ். இதன் விலை அதிகமாக இருப்பதால் அதை நாங்கள் அப்படியே யூஸ் பண்ணுவதில்லை. மாறாக தண்ணியோ அல்லது ஒரு வாரத்திற்கு முன்னர் யூஸ் பண்ணின எண்ணெயோ நாங்கள் கலந்துதான் அதை செய்வோம். நான்காவது, எந்த ஃபாஸ்ட் கடையிலும் சன்ஃபிளவர் எண்ணெய் யூஸ் பண்ணுவதில்லை, பாமாயில் தான் யூஸ் பண்றோம். ஐந்தாவது, ரைஸ் கடாயில் யூஸ் பண்ணும்போது சோறு கடாயில் ஒட்டக்கூடாது என்பதற்காக அதிக அளவு பாமாயிலை அதில் கொட்டுகின்றோம். ஆறாவது, இன்னொன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த ரைஸ் போட்டு கிண்டும் இந்த கடாயை நாங்கள் ஒரு வாரத்திற்கு கலப்பவே மாட்டோம். காரணம், அதில் உள்ள எண்ணெய் பசை போகக்கூடாது என்பதற்காக. நாங்கள் கழுவி எண்ணெய் பசை போய்விட்டால் அடுத்த நாள் எங்களுக்கு அதிகமாக கேஸ் வேஸ்ட் ஆகிவிடும். ஏழாவது, அஜினோமோட்டோ. இதை அதிகமாக யூஸ் பண்றோம். உடலுக்கு கேடு உண்டாக்கும் பொருள் தான். இதை தொட்டு உங்கள் நாக்கில் வைத்தால் அந்த இடமே மறத்துவிடும். மேலும் எதிர்காலத்தில் கிட்னி ஃபெயிலியரும் ஏற்படும். இது அதிகமாக வெஜிடேரியன் மற்றும் அசைவ உணவுகளில் சேர்க்கிறார்கள். சோதித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். எட்டாவது, வெள்ளை பெப்பர். இதில் வெண்மை நிறத்திற்காக கோலமாவு கலப்படம் செய்யப்படுகிறது. அதை தான் நாங்களும் உபயோகப்படுத்துகின்றோம். ஒன்பதாவது, தக்காளி சாஸ். இதுவும் நீண்ட நாள் ஸ்டாக் வைத்த காலாவதியான சாஸ். விலை கம்மியாக கிடைப்பதால் அதை நாங்கள் யூஸ் பண்றோம். இதுவும் கிட்னி பாதிப்பை தான் ஏற்படுத்தும். பெரும்பாலும் நாங்கள் எக்ஸ்பிரி டேட் உள்ள அந்த ஸ்டிக்கரை கிழித்துவிட்டு வேறு ஒரு டப்பாவிலோ அல்லது வேறு ஒரு பொருளில் தான் அதை ஊத்தி கஸ்டமருக்கே கொடுப்போம். பத்தாவது, சில்லி சாஸ். அதை கிட்ட போய் மோர்ந்து பார்த்தா முகம் சுளிக்கிற அளவுக்கு கெட்ட வாடை தான் அடிக்கும். இதுவும் கிட்னி பாதிப்பை தான் ஏற்படுத்தும். பதினொன்று, மிக அதிகமான கெமிக்கல்கள் ஃபாஸ்ட் கடையில் தான் சேர்க்கப்படுகிறது. இது சிலர் உயிருக்கும் ஆபத்தை விளைவிக்கும். இதுதான் நாங்கள் ஃபாஸ்ட் செய்ய யூஸ் பண்ணும் பொருட்கள். ஐந்து நிமிஷத்துல எட்டு பிளேட் போடுவோம். ஒன்று 50 ரூபாய்னு விற்றா 400 ரூபாயை சம்பாதிப்போம். இதை நானும் சாப்பிட்டு என் உடலும் கெட்டுவிட்டது, மற்றவர்களின் உடலையும் கெடுக்கிறேன் என என் மனசாட்சியும் உறுத்தியது. அதனால் அதை மூடிவிட்டு தற்போது 800 ரூபாய் சம்பளத்திற்கு மன திருப்தியாக நிம்மதியாக வேலைக்கு சென்று வருகிறேன் ஒரு ஃபாஸ்ட் கடை நடத்தி அதை மூடிய ஒருவர் ஒரு வாக்குமூலமாகவே இதை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. மற்றவருடைய உடல்நலனிலும் உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிந்த அளவுக்கு நீங்க எவ்வளவு பேருக்கு ஷேர் பண்றீங்களோ அவ்வளவு பேருக்கு நீங்க நல்லது செய்றீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சொன்னீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.